பியான்வுட்ஸ் பார்த்துட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும் அண்ட் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். Come on, lady, have no fear. There's not this thin body, but I am here. Be day or night, girl, I'm your light. Just say my name, end of the day. சின்னஸ்ல வந்து அப்பாவோட படங்கள் நிறைய பார்த்தது இல்லை, பட் பார்த்த சில படங்களை வந்து மம்பட்டியன் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். வயசு படங்க 10 ஸ்கூலுக்கு நான் வந்து ஆக்சுவலாக ஸ்கூலில் ட்ராப் பண்ணலாம் காலையில். சடனாக வந்து அம்மா வந்து ஒரு 11 மணிக்கு வந்து என்னை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறாங்க. என்னென்னு ஒன்று புரியல, வாவான்றாங்க. சரி போனால் நம்ம அப்போது சென்னையிலேருந்து வெல்லிங்டன் ஒரு தியேட்டர் இருக்குது. ஸோ வெல்லிங்டன் தியேட்டருக்கு போனால் அப்பாவோட கட் அவுட் பெருசாக இருக்குது. அண்டு எனக்கு ஒன்றும் புரியல, பார்த்தா அப்பா ஃபோட்டோ சுற்றி ஊற்றி. அதுக்கப்புறம் தியேட்டர் உள்ளே போனால் படம் போடுறாங்க, அப்பா பார்க்குறேன். படம் இன்டர்வியூவில் கை தட்டுறாங்க, செம சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்தப்பறம் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் அன்னைக்கிலேருந்து நீங்கள் எங்கே போனாலும் எல்லோரும் அப்பா வந்து மம்முட்டியான் தான் கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி மம்முட்டியான் கூப்பிட்டு ஒரு காட்டு வழி போகிற பொண்ணு அப்படி ஜாலியாக பாடிக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க சம்திங் விச் ஐ என்ஜாய் ஆல்வேஸ். இப்போது நான் கடவுளோட நினச்சி பார்க்கலன்னா அந்த படத்தை திரும்பி நான் வந்து ரீமேக் பண்ணுறது சரி, அதில் நடிக்கிறது அது மம்முட்டியானா. ஏன்னா சில கேரக்டர் வந்து எப்பவுமே ஐகானிக் ஆகிடும். இப்போ எப்படி வந்து ஒரு கட்டபொம்மன் வந்து சிவாஜியோ, எப்படி ஒரு வாபசி வந்து சிவாஜி கணேசன் சார் இருக்காரோ, அந்த மாதிரி இப்போ மம்முட்டியான் பொறுத்தவரைக்கும் அப்பா தான். ஸோ இந்த படம் போனது நிறைய பேர் எல்லாம் கேள்வி கேட்டாங்க, எப்படி அந்த இப்போ கம்பேரிசன் வருமே, நீங்கள் வந்து அப்பா வந்து அதை மேட்ச் பண்ண முடியுமா? அப்போ அதை நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க, இந்த படத்தை டைரக்டர் வந்து அப்பா தான், அவர் அந்த படத்தில் ஹீரோ, இப்போ இந்த படத்து டைரக்டர் கண்டிப்பாக வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வேலை வாங்குவார். ஸோ என் டைரக்டர் நான் டோட்டலாக நம்புகிறேன். இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து எல்லோரும் பார்த்து ஒவ்வொரு சீனுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அது சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸ் எல்லாமே, த கேன்வாஸ் வந்து அவ்வளோ கிராண்டாக, கிராண்டியர் வந்து இவ்வளோ கிராண்டாக வந்து இந்த படத்தை வேறு எடுக்க முடியாது, அந்த லெவலுக்கு கிராண்டாக எடுத்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ எல்லா க்ரெடிட்டுமே வந்து அப்பாவுக்கும், இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டருக்கும், இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன் தான் போய் சேரும். ஃபர்ஸ்ட் நாள் நம்ப முடியல மம்முட்டியான் நானா, பட் அதே சமயத்தில் வந்து அப்பா கிட்ட அது பேசும்போது ஒரு நல்ல சப்ஜெக்ட். நானும் அப்பா இணைந்து பண்ணும்போது எந்த ப்ராஜெக்ட் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது பொன்னர் சங்கராக இருக்கட்டும், ஷாக்காக இருக்கட்டும், அனழகனாக இருக்கட்டும். அதனால் வந்து மம்முட்டியான் பண்ணும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே. உலக ஹிஸ்ட்ரியில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், ஒரு நடிகர் வந்து அவர் நடித்த படத்தை மறுபடியும் டைரக்ட் பண்ணி அதில் அவர் சன்ன நடிக்கிறது தான் ஃபஸ்ட் டைம். அண்டு இது ஒரு சேலஞ்சோட இட்ஸ் எ ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் டேரக்டர் என்ன சொல்கிறேன்னு அதை நான் கண்டிப்பாக வந்து அவரை நான் ப்ளீஸ் பண்ணோம், அவரை நான் பூர்த்தி பண்ணேன்னா ஐ திங்க் ஐவ் டன் மை ஜாப் ப்ராப்பர்லி. ஸோ அந்த ஒவ்வொரு சீன்ஸ்க்கு சீக்வன்ஸ் பண்ணும்போது அப்பா சில நேரத்தில் வந்து சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் அவர் ஒன்று சொல்ல இல்லை, கொஞ்சம் அடிக்கு வாசி, இன்னும் கொஞ்சம் மெதுவா அப்படின்லாம் சொல்லும்போது ஐ பிலீவ் ஹிம். அண்ட் ஒருவேளை இப்போ இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஓஹோ இவ்வளோ பெரிய படத்தில் அது இவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் ஆன படம், இப்போ நான் அதில் நடிச்சிருக்கேன் போது எனக்கே வந்து இப்போ வந்து ஒரு இப்போ தான் ஸ்லோவாக நான் ரியலைஸ் பண்ணுறேன் அது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு. ஐம் ரியலி லக்கி. அதாவது சின்ன வயசுலேருந்து இப்போ கும்ஃபு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. சரி அது வந்து ஃபைட்டு பொறுத்த வரைக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஜாலியாக வருவேன், ஃபைட் பண்ணுவேன், டூப்லாம் பண்ணுவேன். அதே மாதிரி டான்ஸ் ஆடுறது ரொம்ப ஈஸியாக வரும். அப்பா அப்பயே சொல்லுவார், உனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சுதான் அப்போ வந்து வண்டி ஓட்டினு டைலாக் பேச முடியும், ஸோ வந்து அந்த கஷ்டம் ஒன்று தெரியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஐ என்ஜாய். பட் அதே சமயத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து மனுஷனில் எவ்வளோ தான் ஒரு லெவல் இருக்குது, இவ்வளோ தான் பண்ண முடியும்னு. ஒரு முழு நாள் தலைகளை தொங்க விட்டது வந்து யாராவது கொஞ்சம் தலை சுத்தம். பட் எனக்கு என்னென்ன அப்போ நான் தலைகீழ இப்போ காலையில் 6-7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தேன், 7 மணிக்கு கட்டி விட்டாங்க தலைகீழ. அந்த சீக்வன்ஸ் முடிக்கிறது ஈவினிங் வந்து ஒரு 7:30-8 ஆயிடுச்சு. அந்த ஃபுல் டே பண்ணும்போது அப்போ மனசு எனக்கு ஒரே நடப்பு தான், இது வந்து நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ சேஃப்டியை வச்சு இத்தனை பேர் வச்சு நம்ம இவ்வளோ கிராண்டாக பண்ணுறோமே, இதே 83லேருந்து எந்த ஒரு சேஃப்டின்னு எதுவுமே கிடையாது. ஒரு குருட்டு தைரியத்தில் ஒரே ஒரு கையத்தில் வந்து அப்பா தலைகீழ தொங்க போட்டு அவர் வந்து 3 நாள் சீக்வன்ஸ் பண்ண, நானும் ஒரு நாள் முடிச்சிட்டேன். எங்கள் டேரக்டர் அவ்வளோ பெரிய டேரக்டர், டக் டக்னு முடிச்சார். பட் இருந்தாலும் அன்றைக்கி வந்து அந்த சீக்வன்ஸ் பண்ணது 3 நாள் ஆகிடுச்சு. மூணு நாள் அவர் மனுஷன் தலைகளை தொங்குனது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எனக்கு வந்து எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் பட்ட கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸுமும்
அப்பா இப்படி பண்ணிருவோம் நான் அப்படி பண்ணேன் அந்த ஹார்ட்ஷிப் இதெல்லாம் பார்க்கும்போது சம்திங் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். ஒரு ஹீரோ வந்து என்னன்னா எப்படின்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நான் எப்படி நினைக்கிறேன்னா ஒரு முட்டாய் கடையில் உட்காந்துற லாலா ஒரு ஸ்வீட் ஷாப் பாய் மாதிரி தான் என்னோட ரோல். அவருக்கு எப்படின்னா ஒரு ஸ்வீட் கடையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் டெய்லி ஸ்வீட்ஸ்லேயே உட்காந்துருப்பார். ஸோ அவர் அவர் பற்றி எந்த ஸ்வீட் நல்லா கேட்டால் அவர் போர் அடிச்சு திகட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த விதத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹீரோஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய கொலீக்ஸ் தான். ஸோ அதனால் வந்து நெருங்கி நடிக்கணும்லாம் அந்த ஒரு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. பட் அதே சமயத்தில் வந்து அந்த காட்சி ஒழுங்காக நடிக்கணும், கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணணும். ஸோ இதுதான் என் மைண்டில் எப்பவுமே இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து யாரும் வந்து இப்போ இது ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னன்னா ஒரு ஷூட்டிங்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 300 கண்கள் இருக்கும். அந்த 300 கண்களும் ஒன்று வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடுத்த டைலாக் ஒழுங்காக பேசணும், கேமரா இங்கே இருக்குது, பொசிஷன் இங்கே எடுத்துக்கணும், லைட் இங்கே இருக்குது, அதுக்கு ஒரு டைலாக் ஒழுங்காக பேசணும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு. இது நடுவில் எங்கெங்கே இந்த நப்பெல்லாம் வரும். ஸோ அதனால் வந்து நான் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு எனக்கு கொடுத்த வேலை ஒழுங்காக பண்ணேண்ணா இப்படி தான் போயிட்டுருப்பேன். கவலைப்படாதே காட்டு புலி வழி மறிக்கும்.